ஹலோ விவாஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோன்னா தொண்ணூறுகளின் காலகட்டங்களில் ஒரு பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் ராமராஜன் இவர் நடித்த பல திரைப்படங்கள் அன்ற காலகட்டங்களில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்தது பத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கவும் செஞ்சிருக்காரு நடிகர் ராமராஜன் அவர்கள் முதல்ல உதவி இயக்குனராக தான் சினிமாக்குள்ளே வந்தாரு அப்போதான் நடிகை நளினியை மீட் பண்ணி ரெண்டு பேருக்குள்ள காதல் ஏற்பட்டு ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களோட திருமணத்துக்கு நளினி வீட்டார் தரப்புல எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது அதனால நளினி ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த தம்பதிகளுக்கு அருணா மற்றும் அருண் அப்படின்ற இரண்டு குழந்தைகள் பிறந்தது தங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா போகும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் திடீர்னு ராமராஜன் மற்றும் நளினிக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க நடிகை நளினி தான் தங்களோட குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துட்டு வந்தாங்க நடிகை நளினி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம் அதே மாதிரி பிள்ளைகளும் நளினியோட பேச்சை மாட்டாங்க இந்த தான் நடிகை நளினியோட மகள் அருணா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க அதுல தன்னோட அம்மாவான நளினியை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க முக்கியமாக தன்னோட திருமண விஷயம் குறித்து நடிகை நளினி அவர்கள் தன்னோட மகள் அருணா திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம் தன்னோட சொந்தத்திலே ஒரு மாப்பிளை பார்த்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு மாப்பிளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மகள் அருணா கிட்ட நளினி சொல்லும்போது அருணாவோ அம்மாவோட பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை கை காமிச்சு திருமணம் செய்ய சொல்கிறீங்களோ நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அருணா அவர்கள் அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அருணா மாப்பிள்ளையும் நேராக பார்த்தது கிடையாது அப்போது விசாரணை பண்ண பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளையை பற்றி சில மோசமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அவசரப்பட்டு இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டோமோ அப்படின்னு அருணா சோகத்தில் இருந்திருக்காங்க இருந்தாலும் இந்த திருமணத்தை நம்ம மறுக்கக்கூடாது அம்மா பார்த்த திருமணம் இதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவித்தா அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட அம்மா கிட்டே இந்த விஷயம் சொல்லாமையும் மறைச்சிருக்காங்க இவங்களோட திருமணம் ஏற்பாடும் நடந்திருக்கு இந்த சம்பவங்கள் ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி நடந்தது நளினி மற்றும் அருணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பத்திரிகை கொடுக்கலான்னு போயிருக்காங்க அப்போ அருணா கூட செல்வி ஜெயலலிதா பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ அருணா சோகமா இருக்கிற பார்த்து இந்த திருமண மூலத்துல உனக்கு சம்மதம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போ அருணாவோ நான் அந்த மாப்பிளைய நேரில் கூட பார்த்தது கிடையாது ஆனா சில மோசமான விஷயங்களை கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க உன்னோட திருமணம் எதுவோ அதை நீ தான் முடிவெடுக்கணும் உனக்கு பிடிச்சவங்கள நீ தான் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா வாழ்க்கையை வாழ போறது நீ தான் அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த அருணா ரொம்பவே சோகமா இருந்திருக்காங்க திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அருணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட அம்மா

அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்